ரமேஷ் என்ன ஆட்டோல லோட் ஏற்றுறாங்க. பயங்கரமாக ஃப்ளோவில் இப்போ சவாரி தான் போயிட்டுருக்கேன். கடை கடையாக போய் இருக்கணும். மழை வேறு பயங்கர பேஞ்சிச்சு. இப்போ தான் கொஞ்சம் மழை நின்றுருக்கு. ஹவ் கைஸ், நான் தான் உங்களோட ஆட்டோ மேன். இன்றைக்கி என்னென்னா செம மழை வந்துட்டுருக்கு, நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஃப்ரெண்டில் இவ்வளோ மழை. இந்த மலையில் நம்ம வண்டி ஓட்டுறோம் பயங்கரமாக. இந்த டைமில் கூட வேலைக்கு போயிட்டுருக்கோம். நம்ம சவாரி இருக்கு, கஸ்டமர் அந்த லோடு ஃபுல்லாக போய் ஒரு கடையாக இருக்கணும். அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. இன்னும் லாங்காக ட்ரைவ் பண்ணுவோம், போயிட்டுருக்கோம், பார்ப்போம். வேற பில்டிங் பாருங்க, அந்த பில்டிங் ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்குது, அதுவும் ரொம்பிச்சு. பஸ் போச்சு, போயிட்டான். இந்த காலேஜ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், விஐடி காலேஜ். பயங்கரமாக செலிப்ரேஷன் நடக்கும். நான் போயிருக்கிறதுல கல்ச்சர் சாராக பயங்கரமாக பெருசாக பெரிய செலிப்ரிட்டி எல்லாம் பயங்கரமாக வருவாங்க. பயங்கரமாக ஜாலியாக இருக்கும். நெக்ஸ்ட்டாக கண்டிப்பாக போகும்போது பிளாக் எடுப்போம். அந்த நெக்ஸ்ட்டு இது என்னென்னா 2.0 ஷூட் நடந்துச்சு. நைட் 2:30 நடந்துச்சு. அந்த டைமில் சவாரி வந்திருந்தேன், அப்போ பார்த்தது. அந்த ஃப்ளைஓவரில் என்னாகனா ஹெலிகாப்டர் இறங்கும் மேலே, அந்த பில்டிங் மேலே. ராயல் பாய் டக்குன்னு போ, அந்த கடையில் கொடுத்துட்டு டைம் ஆகுது. சம மலை வர ஓடு 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 கண்டிகை ரோட்டு உள்ள லெஃப்ட் ஹேண்ட் சைடில் சூப்பராக இருக்கு. இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அளவு வந்துட்டு இருக்காங்க. தெரியல இந்த கேம்ப் ரோடு சைடு வழி பயங்கரமா இருக்கு. நம்மளுக்கு ஒரு வழி படகு ஃபுல்லா தண்ணி காய்ஸ் பாருங்க. செங்கல்பட்டு சைடு வந்திருக்கோம். அவ்வளோ தண்ணி இருந்து அதிகமாகவே, அதனால் அந்த சைடு கொஞ்சம் மீன் பிடிக்கிறாங்க. ஹலோ கைஸ், டே செகண்ட் டே, சவாரி முடியல, போயிட்டு தான் இருக்காரு. பையில பேக்கில் ஃபுல்லாகவே பொருள் இருக்கு. 2 நாள் கான்ட்ராக்ட் ஃபுல்லாகவே, ஒரு ஊராக போகணும். அவர் கடையில் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஃபுல்லாக நேற்று எங்கேயும் இருக்கும், கண்டிகை சைடு மாப்பக்கம் அண்ட் தென் அதுக்குள்ள கேளப்பக்கம், அதுக்கப்புறம் கேம்ப் ரோடு சைடு பாரத் காலேஜ்னு ஒன்று இருக்கோம், அங்கே போயிருக்கோம். படப்பே போயிருந்தோம். இன்னும் 2-3 இடம் போயிருந்தோம். இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கோம். எல்லாருக்கும் சார் இருக்கணும், நீங்கள் பாருங்கள். பயங்கரமாக இருக்கும். இன்றைக்கி எனக்கே வந்திருக்கோம், செங்கல்பேட்டு வந்திருக்கோம். இன்றைக்கி செங்கல்பேட்டு சைடு எல்லாம் பார்ப்போம். ஆனால் செங்கல்பேட்டு ஏரி ரொம்ப பயங்கரமாக ரொம்ப இருக்குது, அது நான் பார்ப்போம். ஓகேயா? டேக் கேர், ஆட்டோ மேன். பில்லோட வரணுமா? பில்லு கொடுத்துட்டாரு. ஒரு பில்லாக இருக்கும். நான் ட்ராபிட் ஆகிட்டே இருக்கு அதிகமாகவே. அது யாராலும் இல்லை, என்னால் தான். நடுவில் நின்று பண்ணிட்டுருக்கேன். அதே எல்லாம் என்ன மாதிரி சொல்கிறேன், ட்ராபிக்கெல்லாம் ஆகலை கொஞ்சம் நினைக்குது. நான் வருமா தான் இருக்கேன். அண்ணா வந்துட்டாரு. டேர்னிங் தான் பயங்கரமாக இருக்கும். நாம பொறுமையாக போவோம். அவசரம் இல்லை.
போறாரு போறாரு ரோட கிராஸ் பண்றாரு ஓடுறாரு 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 ஓடுறதா போறாரு. நீங்க ஒரு பத்து கடை தான் இருக்கு. அவன் போய் நினைக்கிட்டா வேலை முடிச்சு பெண்ணல்பேட்டை கோட்டு ஜட்மெண்ட் போட்டா ஓட்டு டைமிங்கில் கரெக்ட் டைமிங்கு ரொம்ப முக்கியம். ஆனால் வரும்போது இந்த இடத்துல தான் வந்திருந்தேன். ரைட்டா ஓகேப்பா. என்னன்னா செங்கல்பேட்டு ஹாஸ்பிட்டல் லைனாக வராங்க, நாயே கூட நடுவில் வருது, எல்லாத்துமே வராங்க. பரவாயில்லையே புதுசாக கட்டியிருக்காங்க உள்ளே. இது ஒரு குவார்டர்ஸ் தானே கிரே போலீஸ் குவார்டரா தெரியல, பயங்கரமாக இருக்குது உள்ள. நெக்ஸ்ட் டைம் நல்லா இட்டாகும் போது நம்ம பிளாக் எடுக்கலாம் உள்ள. ஓகே அண்ட் தென் இப்போ இன்னும் கடைக்கு இறக்க போகிறோம், சாமான் எடுக்கிறாங்க. ஆ தூக்கு பத்தல. ஆ கைஸ் நம்ம செங்கல்பட்டுக்கு இப்போ வெளியே போயிட்டுருக்கோம். எப்படின்னா இந்த ரூட்டில் போனால் மகாபலிபுரம் போகலாம், இல்லைனா பாண்டிச்சேரி போகலாம். அந்த ரூட் இது நம்ம செங்கல்பட்டுக்கு அவுட்டோரில் வந்துருக்கோம். அங்கேருந்து ஒரு 12 கிலோமீட்டர் போயிட்டு அங்கே கரெக்டாக 2 லோடு இறக்கிட்டு ஸ்ட்ரைட்டாக ரிட்டர் நம்ம இதுலேயே வரைய வர போகிறோம் கைஸ். நம்ம எங்கே ஃபன் நடக்கும் போது பார்த்துனே இருங்க. கைஸ் இதுதான் கைஸ் பெருசாக செங்கல்பட்டு ஏரி சொல்லுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் இது மார்னிங் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக இருக்கும். சன்செட் காலையிலேருந்து அந்த சூரிய வெளியே வர்றது பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா அந்த தண்ணி உள்ளேருந்து வர மாதிரி ஃபீல் ஆகும். நான் சும்மா சொல்ல நீங்கள் ஒரு தடவை வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பாருங்கள், வேறு லெவலாக இருக்கும். அந்த ஃபீல் பண்ணி பாருங்கள் வேறு லெவலாக இருக்கும். ஏன்னா நான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நான் பண்ணியிருக்கேன், நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வேறு லெவலாக இருக்கும். வீடியோவில் பார்க்குற எல்லா பேருமே இந்த டோல்கேட் பார்த்துருப்பீங்க, பெரிய விஷயமே இல்லை. ஆனால் இந்த வீடியோவில் பாருங்கள், அப்புறம் பெரிய விஷயமா இருக்கும். ஓகே கைஸ் டோல்கேட்லேருந்து நான் முடிச்சுக்கலாம். அந்த நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஆட்டோ மேனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது பக்கத்தில் ஏதோ ஒரு பெல் எடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க, ப்ரெஸ் பண்ணுங்கள்.